என்ன இப்ப வெளியிலே அவுத்து வச்சுக்கிறது இல்லையா, உள்ள கொண்டாந்து முடிச்ச எப்ப அவுக்குறது? சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை கோட்டனத்தம்பட்டி வெள்ளலூர் நாடு திருப்பதி தேவர் அவரது மரக்காலை. அந்த காலையை கட்டாயம் முடித்து பரிசுத்தை வென்றெடுத்துருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே, வடமாடு என்றாலே, ஜல்லிக்கட்டு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கருப்பாயினை சென்ற ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா, கருப்பாயினை சென்ற ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, கவுரிப்பட்டியை சென்ற லிங்கிய சம்பளம் நினைவாக, லிங்கிய சம்பளம் சார்பாக கோட்டனத்தம்படியை சேர்ந்த என்ன தம்பி கொஞ்சம் கம்பா தள்ளிடாதியா, சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டியை சேர்ந்த லிங்கிய சம்பளம் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கோட்டனத்தம்படியை சேர்ந்த திருப்பதி தேவர் அவரது மரக்காலை. அந்த காலை எப்படி பிடித்து பறிச்சு வென்றெடுத்துருவோம் என்று ஒரு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கருப்பாயினை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். காலையினா இதுலையாகல எங்க பாப்பா, மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டம் கருப்பாயூர் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலைக்கு பெருமை சேர்த்திடவா. அண்ணே நீங்க எங்கிட்ட பின்னாடி வாங்கினே, இவரை வர சொல்லுங்கண்ணே. பரிசு தொகை பெறுவதற்கு காலையா காலையீர்களா, காலையா காலையீர்களா? சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டியை சேர்ந்த லிங்கிய சம்பளம் சார்பாக கோட்டனத்தம்படி சேர்ந்த திருப்பதி தேவர் அவரது மரக்காலை. அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றெடுத்துருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலும், ஜல்லிக்கட்டு என்றாலும், வாடி வாசல் என்றாலும், தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கருப்பாயூரை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரரா கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடமாடு நலச்சங்கத்தினுடைய தலைவர், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடியை சேர்ந்த ஆதித்யன் அவரது குட்டி புலி காலை. அந்த காலை அடக்குவதற்கு திருவாத ஊரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர்கள், அதனை தொடர்ந்து இறுதிச் சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற மல்லாகோட்டை ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கே ஆர் வி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை ஆயத்தப்பட்டு குமார் போடு அழைக்கப்படுகிறார்கள். அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் உள்ள அரசனூரை சேர்ந்த நொண்டிச்சாமி வீரர்கள் தாங்களை தேர்ப்பட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கெடுக்கப்படுகிறார்கள். இங்க ஒரு பைக் சாவி இருக்கு, அந்த பைக் சாவி அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போலாம். பல்வேறு வரமாறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கௌரிப்படி சென்ற லிங்கிய சம்பளம் சார்பாக கோட்டனத்தம்படி சென்ற திருப்பதி தேவர் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்து வென்றெடுத்துருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கருப்பாயூரை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையிறா, காலையா காலையிறா? எங்க பாப்பா, பரிசுத்தை பெறுவதற்கு கருப்பாயூருக்கு பெருமை சேர்த்திடவா, கௌரிப்படி சின்ன லிங்கிய சம்பளம் சேருவாங்க வெள்ளலூர் நாட்டை சின்ன கோட்டனு தம்படி சின்ன திருப்பதி தேவர் வரது காலையா, பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கௌரிப்படி சின்ன லிங்கிய சம்பளம் சார்பாக வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த கோட்டனு தம்படி சின்ன திருப்பதி தேவர் அவரது மரக்காலை. அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுத்து நாங்களும் அதே மதுரை மாவட்டம்
கருப்பாயூருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று வாடி வாசல் என்றாலும் ஜல்லிக்கட்டு என்றாலும் தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கருப்பாயூரை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரரா கடுமையாக பரணி கொண்டிருக்கின்றார்கள். காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இதனை தொடர்ந்து மாடு களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் விட்டன. வீரர்களே, மாடு களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமூச்சியோடு தெரியப்பட்டு கொள்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோயில் ஒன்றியம் மூவலூர் உதயகுடி கிராமத்தில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற திரு வளத்தீஸ்வரர் பத்திரகாளியம்மன் கோயிலுடைய சித்திரை உற்சவத்தை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக எழுச்சியோடு 2ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடை திருவிழாவிலுடைய 13வது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டியைச் சேர்ந்த லிங்கேஸ் அம்பலம் சார்பாக கோட்டனத்தம்பட்டியைச் சேர்ந்த திருப்பதி தேவர் அவரது மரக்காலன். அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசுகளை நாங்களும் அதே மதுரை மாவட்டம் என்று தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கருப்பாயூரைச் சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமிகள் வேற கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். பாத்திரம் பாத்திரம் மாலை நேரத்திலே நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த மதுரை மாவட்டம் கருப்பாய் ஊரணிக்கு பெருமை சேர்த்துடவா வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த லிங்கே சம்பளம் சார்பாக கோட்டனு தம்படி சேர்ந்த திருப்பதி தேவர் அவரது மரக்காலைக்கு பெருமை சேர்த்திடவா. இதனை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எருதுகட்டு பேரவையினுடைய தலைவர், வடமாடு நலச்சங்கத்தினுடைய தலைவர், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடியைச் சேர்ந்த ஆதித்தன் அவரது குட்டி புலிகால். அந்த காலை அடக்குவதற்கு திருவாதவூரைச் சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர். அதனைத் தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மல்லாகோட்டை ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கே ஆர் வி கந்தச்சன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை. அந்த காலை அடக்குவதற்கு அரசனூரைச் சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையா காளையர்களா எங்க பாத்திரம்? இந்த மாடு திரு எம் கணேசன் குடும்பத்தார்கள் மூவலூர் அவர்கள் சார்பாக பாக்கு வைத்து வந்த காளை என்பதை பெருமூச்சியோடு தெரியப்பட்டு கொள்கிறோம். காளையா காளையர்களா எங்க பாத்திரம்? மதுரை மாவட்டம் கருப்பாயூருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கோட்டனத்தம்படி சேர்ந்த வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த திருப்பதி தேவர் அவரது மரக்காலையா. பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கருப்பாயூருக்கு பெருமை சேர்த்திடவா கோட்டனத்தம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா லிங்கிய சம்பளம் சார்பாக வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த திருப்பதி தேவர் அவரது மரக்காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. கணேசன் அம்பலகாரர் அவர்கள் பாக்கு வைத்து வந்த காலை என்பது பெருமூச்சியோடு தெரியப்பட்டு கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடியைச் சேர்ந்த ஆதித்தன் அவரது குட்டிப்பிள்ளி காலை. அதனைத் தொடர்ந்து இறுதிச் சுற்று நிகழ்ச்சியிலே மல்லாகோட்டை ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கே ஆர் வி கந்தச்சின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை. காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் கண்டுகொளித்துக் கொண்டிருக்கின்ற கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும்
காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் பரிசுகளை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாட்டி ஓடி வீரர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவேறி விட்டன வீரர்களே. மாடு களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவேறி விட்டன. இன்னும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான அன்னதானத்தில் கலந்து கொண்டு அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையா லிங்க சம்பளம் சார்பாக கோட்டன தம்படி சேர்ந்த திருப்பதி அம்பலம் அவரது மரக்கால். மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக முழுவலூரை சேர்ந்த ஐயா பெரியசாமி அவர்கள் சார்பாக இந்த மாடிற்கு சிறப்பு பரிசு 600 ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக என்னையா 600 கொடுத்துபடி 201 என்னையா அப்படி பண்றிய 400 சில்லற கொடுக்க எங்க நாங்க தான் அடிச்சோமா உங்களுக்கு. ஏன் கொடுத்தது 600 கொடுத்து விட்டு அப்புறம் ஏன் நீங்க வீட்டுக்கு அறிவிச்சீன்னா இது என்ன கொடுமையா இருக்கு. காலையா 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 எங்க பாத்துருவா கருப்பா ஊருக்கு பெருமை சேர்த்துடவா, வெள்ளலூர் நாடு கோட்டனத்த பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா, திருப்பதி தேவர் அவரது மர காலைக்கு பெருமை சேர்த்துடவா, பரிசு பெறுவதற்கு காலையா 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 எங்க எப்படி பண்றீங்க பிரபா. பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர். ஒரு வாழைப்பழம் இருந்தா இருக்கு, இன்னொரு வாழைப்பழம் எங்க அப்படின்னு சொன்ன கதையா அண்ணே 600 கொடுத்து விட்டு மீ மேற்கொண்டு சொல்ல சொல்லிவிட்டு மறுபடி 200 பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. மதுரை மாவட்டம் கருப்பாயினை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையா சுற்றிலும் நிற்கிற ரசிக பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோ எங்க பாப்பா காலையா 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 கருப்பாயினை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. பாத்துப்பா 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 ஐயே பாத்தியா மாட்டை தூக்கியா மாட்டை மடக்க துமுல விடுறதுக்குலாம் நீ ஏன் மாட்டை விடுற உள்ள மாடிக்கிற தெரிஞ்சாப்ல இல்லை.